நண்பா, டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் மிக விரைவில், அதாவது நாளை முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. தேர்வு முடிந்துவிட்டது. இன்று கிடைத்த புதிய அப்டேட், பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம். ஏன், எதற்கு, வாங்க பார்க்கலாம். சென்னை பல்லவன் இல்லம் அருகே போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பண பலன்களை விரைந்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 16 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தயானந்தன் தலைமை தாங்கினார். வெங்கடேசன் வரவேற்புரையாற்றினார். இதில் ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் தலைமை நிர்வாகிகள் கதிரேசன், கேஜிஆர் மூர்த்தி, ஜெயபாலன், லோகநாதன், காமராஜ், அப்துல் அஜீஸ், ஆலன் ராமச்சந்திரன், குமாரவேலு, HMS தொழிற்சங்க பொதுச்செயலாளர் சுப்பிரமணிய பிள்ளை, வீரராகவன், நாராயணசாமி, பாலசுப்பிரமணி, ராஜேந்திரன், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியதாவது, அரசு எங்களது கோரிக்கை குறித்து தகுந்த முடிவை அறிவிக்காவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் முடிவிற்கு நாங்கள் செல்வோம். இன்று பிற்பகல் போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஒன்று கூடி ஆலோசித்து பிறகு வேலை நிறுத்தம் குறித்த எங்களது முடிவை அறிவிப்போம் என்றனர். இதை போன்ற டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதனுடைய போட்டோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் அருகே போக்குவரத்து கழகங்களின் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தயானந்தன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் SMS தொழிற்சங்க பொதுச்செயலாளர் சுப்பிரமணிய பிள்ளை, ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் தலைமை நிர்வாகிகள் கதிரேசன், கேஜிஆர் மூர்த்தி, ஜெயபாலன், லோகநாதன், காமராஜ், அப்துல் அஜீஸ், ஆலன் ராமச்சந்திரன், குமாரவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதே போன்ற டிஎன்எஸ்டிசி அப்டேட், ப்ரெஸ் ரிலீஸ், நோட்டிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர், நன்றி, வணக்கம்.